உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். இந்திப்பா, கார்த்திக் கிட்ட இவ பாடினது பல்லவி குரல் மாதிரியே இல்லைன்னு சொல்லி பாரு. குரலை பத்தி தான் பேசுறாளுங்கன்னு தோணுது. அத்தே, பல்லவி குரல் இப்ப வேற மாதிரி தெரியுதுல்ல? அப்படியா? எனக்கு அப்படி எந்த வித்தியாசமும் தெரியல, கேக்குறதுக்கு நல்லா தானே இருக்கு. நிஜமா வேற மாதிரி இருக்காக்கா? எனக்கு அப்படிதாங்க தோணுச்சு. என்னடா பட்டுன்னு இப்படி சொல்லிட்டேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, தோணுச்சு சொல்லிட்டேன். ஐயோ, நான் தப்பாலாம் நினைக்கலங்க. இந்த மாதிரி நிறைய சிங்கர்ஸ்க்கு நடக்கும். மைக்ல பாடும்போது ஒரு மாதிரி கேட்கும். இப்ப நான் சாதாரணமா தானே பாடுறேன், அது உங்களுக்கு வித்தியாசமா தெரிஞ்சிருக்கு. ஆனா அத்தை சொல்ற மாதிரி நல்லதா இருந்துச்சு. தேங்க்ஸ்க்கா. ஹலோ. வணக்கம் மிஸ்டர் கார்த்திக், எப்படி இருக்கீங்க? அப்பா எப்படி இருக்காரு? மயக்கெல்லாம் தெளிஞ்சிருச்சா? ஆமா, என்கிட்ட விட்ட சவால்ல ஜெயிக்கணும்னு வீட்டுக்கு யாரோ ஒரு பொண்ணை கூட்டு வந்திருக்கீங்களாமே. ரொம்ப அற்புதமா பாடுவாங்களாமே, கேள்விப்பட்டேன். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? தம்பி, எந்த நிமிஷம் என்கிட்ட சவால் விட்டியோ, அடுத்த செகண்ட்ல இருந்து நீ என் கண்காணிப்பு வட்டத்துக்குள்ள வந்துட்ட. உன்னுடைய ஒவ்வொரு அங்க அசைவும் மில்லி மீட்டர் அளவுக்கு நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது பார், நீ என்கிட்ட விட்ட சவால்ல உன்னை தோக்கடிக்க நான் எந்த எல்லைக்கும் போவேன். இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் கண்ணா, இன்னும் நீ பார்க்க நிறைய இருக்கு. முடிச்சிட்டீங்களா சார்? மிஸ்டர் சிதம்பரம், நான் உங்ககிட்ட விட்ட சவாலில் நேர்மையாக ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். ஓஹோ, உங்களுக்கும் எனக்கும் தான் போட்டி. தேவையில்லாமல் என் ஃபேமிலியை டச் பண்ணுறத இதோட விட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். சார், உங்கள் ரூட்டை நான் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, உங்களை விட சிறப்பாக பண்ணுவேன். பார்க்கலாம். பார்க்கலாம், பார்ப்போம், கண்டிப்பா பார்ப்போம். ஐஸ்வர்யா அத்தை, என் ரூம்ல பீரோல ஒரு ஜுவல் பாக்ஸ் வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வா. அத்து, போய் எடுத்துட்டு வா சொல்றேன். இதை எடுத்துட்டு வரேன் அத்து. வாங்க, நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாதா? ஏ, என்னாச்சு நாச்சியா? பல்லவி பூஜையில பாடினாங்க, எவ்வளவு அழகா பாடினாங்க தெரியுமா? நீங்க மிஸ் பண்ணிட்டீங்களேன்னு தான் சொன்னேன். கார்த்தியும் திடீர்னு ஏதோ ஒரு வேலைன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவன்தான் இந்த மாதிரி பாட்டுனா உயிரா இருப்பான், அவனும் மிஸ் பண்ணிட்டான். பல்லவி இங்க தானே இருக்காங்க, கார்த்தி வந்த உடனே இன்னொரு தடவை பாட சொன்னா பாட மாட்டாங்களான்னு. சுத்தம் என்ன பல்லவி, பாடுவீங்க தானே?
ஐயோ, வழக்கமா கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி தானே நிப்ப, அப்படி நின்னு தொலைக்க வேண்டியதுதானே? என்னம்மா பாட மாட்டியா? ஐயோ, அப்படிலாம் இல்ல சார், பாடுறதுக்கு தானே வந்திருக்கேன், சந்தோஷமா பாடுவேன் சார். கார்த்திக் முன்னாடி மட்டும் நீ பாடு, அப்புறம் இருக்கு உனக்கு. நாங்களும் அதைத்தானே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏ ஐஸ்வர்யா, என்ன அங்க நிக்கிறவா? நினைக்கிறேன். இதெல்லாம் எனக்கு வேண்டாமா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது என்னோட சந்தோஷத்துக்காக நான் கொடுக்குறேன், மறுக்காம வாங்கிக்கணும். வாங்கிக்கமா. சரிங்கம்மா, நீங்களே போட்டு விடுங்க. சரி. இனி ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். உன் திறமைக்கு நீனும் பெரிய உயரத்துக்கு வருவமா. சில பேரெல்லாம் எதுக்குமே லாயக்கு இல்லாம இருந்துகிட்டு பெரிய கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. ஆனா நீ இப்படி ஒரு திறமையோட இருந்தோம், யாரோ ஒரு ஃப்ராடு கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்டு உன் வாழ்க்கையே தொலைக்க பார்த்திருக்கியம்மா. நீ கார்த்திக் கண்ணில் பட்டுட்டல்ல, இனிமே உன் எதிர்காலத்தை அவன் பார்த்துப்பான். நீ கவலைப்படாம இரு. சரிங்கம்மா. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.